அடகு வச்ச நகைய மீட்க முடியலையா? அடகு வச்ச நகை மூழ்க போதா? எங்க நகைக்கடன் வாங்கினா எளிய முறையில மீட்கலாம்? தேவையில்லாம நகைக்கடனை வாங்கிட்டு வட்டியும் கட்ட முடியல மீட்கவும் முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாத பாருங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். முதல்ல நகைக்கடன் ஜொல்லோன் எங்கெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு பார்ப்போம். நீங்க அடகு வச்ச இடத்துல உங்க நகைக்கு சேஃப்டி இருக்கான்னு பாருங்க. சேஃப்டின்னு நான் எதை சொல்றேன்னா, நீங்க அடகு வச்ச இடத்துல ஒரு திருட்டோ ஒரு கொள்ளையோ நடந்ததுன்னா, இல்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, உங்க நகைக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட், மாசம் மாசம் வட்டி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தொல்லை கொடுக்குற இடமா இருக்கக்கூடாது. அப்படி மாசம் மாசம் நீங்க வட்டி கட்டலனாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட நீங்க போகவே கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, வெளிப்படையான வட்டி விகிதம் இருக்கிற நிறுவனத்துல தான் நீங்க நகை வைக்கணும். ஏன்னா அந்த வட்டி கம்மியா அதிகமானது வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ரேஷியோல வட்டி எடுத்து போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால வெளிப்படையான வட்டி விகிதம் இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட தான் நீங்க நகை வைக்கணும். அடுத்த மெயினான பாயிண்ட், அந்த நடிகர் சொன்னாரு, இந்த நடிகை சொன்னாங்கன்னு சொல்லி கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், நீங்க அடகு வைக்கிற நிறுவனம் குறைஞ்சபட்சம் 10 to 15 years அந்த இடத்துல இயங்கக்கூடிய நிறுவனமா இருக்கணும். சரி, அடகு வச்ச நகையை நம்மளால ஏன் மீட்க முடியல, அது மூழ்கிற நிலைமைக்கு ஏன் போகுது, அதை பார்ப்போம். நம்ம பண்ற முதல் தப்பு, ஒரு கிராமுக்கு அதிகபட்ச தொகை யார் தராங்களோ அந்த இடத்துக்கு கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போய் நகையை கொடுத்து கடன் வாங்குறோம். நீங்க கேட்கலாம், கஷ்டத்துக்காக தானே நம்ம வந்து நகைக்கடன் வாங்குறோம், அப்போ அதிக தொகை தரவங்க கிட்ட தானே நம்ம போயிட்டு வாங்க முடியும், அப்பதானே நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். தப்பு இல்லை. ஆனா யாருமே இங்க சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வியாபாரம் பண்ணல, அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒருத்தரை ஆசையை காமிச்சுதான் ஏமாத்த முடியும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன, தங்கத்தோட விலை 4500 அதிகபட்சமா 5000 வரைக்கும் ஏறுது இறங்குது. 4500, 4500, 600, 700, 800 இந்த மாதிரி இருக்கு. நம்ம குறைஞ்சபட்ச விலை எடுத்துக்கலாம், 4500 வச்சுக்கலாம் ஆவரேஜா. இப்போ நம்ம நகைக்கடன் வாங்க போறோம்னா, ஒரு இடத்துல 4000 தராங்க கிராமுக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். அங்கதான் போவீங்க ஆஸ் யூஷுவல், ஏன்னா அந்த டைம்ல கஷ்டத்துல இருப்பீங்க, அங்கதான் வாங்கணும்னு தோணும். சரி ஓகே, 4000 தராங்க, நீங்க ஒரு 10 gram நகை எடுத்துட்டு போறீங்க, 40000 உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய வட்டி விகிதம் என்னவா இருக்கும்னா, அதிகபட்ச தொகை தரவங்களுக்கு 10%-12% கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா மாசத்துக்கு 1 ரூபாய் வட்டின்ற விகிதம் வருது, 12% தான். அப்ப 40000 பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய் ஆகுது. 400 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது, 4800 ரூபாய் வட்டி மட்டும் நான் சொல்றேன். 4800 ரூபாய் வட்டி, நீங்க 44800 ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டினீங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த நகை உங்க கைக்கு கிடைச்சிடணும். இதுதானே ரேஷியோ. ஆனா உண்மையா என்ன நடக்குதுன்னா, 44800 ரூபாய் கட்டாம நீங்க 48000, 49000 கட்டும்போதுதான் உங்களுக்கு கஷ்டம்ன்றது ஒண்ணு வருது. அது எப்படி 48, 49 ஆகுதுன்னு உங்க கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட் 3 மாசம் நீங்க வட்டி கட்டலனா, அந்த 3 மாசத்துக்கு வட்டிக்கு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி. அடுத்த 6 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசமும் நீங்க வட்டி கட்டலனா, இந்த 6 மாசத்துக்கு வட்டிக்கு வட்டி. அடுத்து 1 வருஷம் ஆயும் வட்டி கட்டலன்னா, அந்த வட்டிக்கு வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி. அந்த 6 மாசம் கேப்ல உங்களை சும்மாவும் விட மாட்டாங்க, போன் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த 400 ரூபாய் வட்டி மாசம்ன்றது 3 மாசத்துக்கு எவ்வளவு, 1200 ரூபாய். அந்த 1200 ரூபாய் நீங்க கட்டலன்னா 3 மாசத்துல அந்த 1200க்கு ஒரு வட்டி, அது இல்லாத அந்த 400 ரூபாய் வட்டி, எல்லாமே சேர்ந்து 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 நீங்க 4800 ரூபாய் வருஷத்துக்கு வட்டி கட்டுறது போக 7000, 8000 அவங்க இஷ்டத்துக்கு ஏத்தி அதிகபட்சமா உங்களை 50000 ரூபாய் கட்ட வச்சிருவாங்க நீங்க மீட்க போகும்போது. சரி ஓகே, நாம அவசரத்துக்கு அதிகமா காசு கொடுத்தாங்க, 50000 கட்டி மீட்கிறேன், இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இருந்தும் ஏன் நம்மளால
அந்த நகையை மீட்க முடியல. சின்ன கணக்கு போட்டு பாருங்க, நீங்கள் மீட்க போகும்போது 50,000 ரூபா கட்ட சொல்லுவாங்களா? அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன வட்டி விகிதம்னு உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உட்காந்து யோசிப்பீங்களா? யோசிக்கும் போது ஒரே விஷயந்தான் யோசிப்பீங்க, நீங்கள் அந்த மீட்கும் போது புது நகை ரேட் என்னன்னு யோசிப்பீங்க. அது ஒரு 4,500 to 5,000 நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் இருக்கும். அதிகபட்சம் 5,000 ரூபானே வச்சுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு. ஏன்னா நகையை வச்சு நீங்கள் 1 வருஷம் ஆயிடுச்சு, ஏறி கூட இருக்கலாம். 5,000 ரூபா கிராம் ரேட்டு அன்னைக்கு புது நகைன்னா 10 கிராம் வாங்க போனால் அதே 50,000 தான். நீங்கள் இதை மூட்டணும்னாலும் 50,000 தான். இப்போ போயிட்டு புது நகையே வாங்கிக்கலாம், நம்ம எதுக்கு இதை மீட்டணும்னு விட்டுருவீங்க. இப்படி தான் காலங்காலமாக நடக்குது. நல்லா புரியுதுங்களா? அப்போது உங்ககிட்ட இருந்து 4,500 ரூபா ரேட்டு ஒரு கிராம் விற்கிற டைமில் வெறும் 4,000க்கு உங்ககிட்ட இருந்து நகையை வாங்கிட்டானே, அவன் புத்திசாலியா இல்லையா? அப்படியே நீங்கள் அந்த நகையை மீட்டணும்னு முடிவு எடுத்தாலும் 10,000 ரூபா அதிகபட்ச வட்டி தொகையை அவன்கிட்ட கொடுத்து தான் அந்த நகையை மீட்டணும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கு லாபமே உங்களுக்கு நஷ்டமே. சரி, எங்கே நகையை அடகு வச்சாக்கா ரொம்ப எளிய முறையில் கஷ்டப்படாமல் மீட்கலான்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடகு வைக்கிற இடத்துல இந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் நகையை பத்திரமா பார்த்துக்க சேஃப்டி இடமா இருக்கணும். மூணாவது, நீங்கள் எப்போ வேணாலும் மீட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். எந்த தொல்லையும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கொடுக்காத இடமா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்த ஒரு இடம் நேஷனலைஸ்ட் பேங்க், அரசு வங்கி. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்கள் நகையை வைங்க. கிராமுக்கு 3,200 to 3,500 வரைக்கும் தராங்க. வட்டியும் பார்த்தீங்கன்னா 7%ல இருந்து அதிகபட்சமாக 8% வரைக்கும் அந்த வட்டி விகிதம் இருக்குது. 8% அதிகபட்ச வட்டின்னாலும் கூட நீங்கள் 1,00,000 ரூபா வச்சா கூட அதிகபட்சமாக 700 to 800 ரூபா தான் மாதம் உங்களுக்கு வட்டி வரும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதே 10 கிராம் நகையை நீங்கள் அந்த நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வச்சிங்கன்னா கிராமுக்கு 3,300 to 3,500 சொன்னேன் இல்லையா, குறைஞ்சபட்சம் 3,300 வச்சுப்போம், உங்களுக்கு 33,000 கிடைக்கும். அந்த 33,000க்கு அதிகபட்ச வட்டி 8% போட்டால் கூட மாதத்துக்கு வெறும் 230 ரூபா தான் வட்டி. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,760 வரும்னு நினைக்கிறேன். 2,760 ரூபா தான் வருஷத்துக்கே வட்டி. இதில் எந்த வித இடம் சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது, கூட்டு வட்டியும் கிடையாது, வட்டிக்கு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வெளிப்படை வட்டி விகிதம். ஆரம்பத்தில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேட்டுக்கோங்க. 230 ரூபா மாத வட்டினா வருஷத்துக்கு 2,760 ரூபா. 33,000 ரூபா நீங்கள் வைக்கிறீங்கன்னா 35,760 ரூபாய் கட்டி வருஷம் முடிஞ்ச உடனே உங்கள் நகையை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பேங்க்கில் வச்சும் என்னால் நகையை மீட்க முடியலன்னு நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது. எப்படி அவங்க எளிய முறையில் மீட்கலான்னா, மாதம் மாதம் வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கேன் மீட்க முடியலன்றவங்களுக்கு வட்டி கூட அசலும் கொஞ்சம் சேர்த்து கட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 ரூபாய்க்கு 700 ரூபா வட்டின்னு வச்சுப்போம், அதிகபட்ச வட்டி 8% வச்சா கூட அந்த 700 ரூபா கூட ஒரு 2,000 to 3,000 மாதம் மாதம் நீங்கள் கட்டுங்க. இருக்கிற பிரச்சனையே என்னால் மாதம் மாதம் போய் கட்ட முடியலன்னு சொல்கிறீங்களா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேங்க்கில் போயிட்டு இந்த மாதத்தில் இந்த தேதியில் என் அக்கௌண்ட்லேருந்து இந்த நகை கடனுக்கு நீங்கள் ஒரு 3,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் எப்படி ஒரு லோன் வாங்கினா இஎம்ஐ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுதோ அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நகை கடனுக்கு இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுக்கிட்டா போதும். 700 ரூபா வட்டி, 3,000 ரூபா கட்டுறீங்க, மீதி இருக்கிற 2,300 ரூபா அசலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு வட்டிலாம் கட்டினது போக 27,600 ரூபா அந்த 1,00,000 ரூபாவில் அசல் கம்மியாயிடும். கம்மியானது மட்டும் இல்லை, 27,600 போக மீதி இருக்கிற தொகைக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க, கையில் 5,000 ரூபா இருக்கு, கட்டினீங்கன்னா 95,000 ஆகிடும். அந்த 95,000த்துக்கு தான் வட்டி வரும். நேஷனலைஸ் பேங்க்ன்றதுனால உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ 9 மாதத்துலேயோ வட்டி கட்டல உங்கள் நகை வந்து ஏலத்துக்கு விட போகிறோம் முழுக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் கால் வர்றதோ
உங்களுக்கு வந்துட்டு தொல்லை கொடுக்குறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஒரு வருஷம் முடிஞ்சுதா வட்டி கட்டினீங்களா, அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா, போயிட்டே இருக்கலாம். உங்கள் நகை சேஃப்டியாக இருக்கும். நீங்களும் கையில் கிடைக்கும் போதெல்லாம் காசை கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வட்டியும் கம்மியாகிட்டே வரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வச்ச நகையை ஈஸியாக மீட்டிடலாம். இன்னும் நிறைய பேர் உங்கள் அவசர தேவைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பர்சனல் லோனோ இல்லை ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறதோ ஒரு வெளியே வட்டிக்கு காசு வாங்குறதோ இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிடுறீங்க. நகை கடன் பேங்க்கில் வச்சு நீங்கள் வாங்குறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான லோன் உங்களுக்கு. எப்படி நான் சொல்கிறேன்னா, மற்ற ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டியே ஆகணும். அந்த கட்டுற இஎம்ஐயில் 60%-65% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துருவாங்க அந்த இஎம்ஐ அமௌண்ட்டில். அப்போ நீங்கள் அசல் கட்டுறது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த லோன் போடுறீங்கன்னா எவ்வளோ அது போயிட்டுருக்கும்னு உங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு தலை தான் வலிக்கும். நீங்கள் அதே ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு ஜொல் லோன் கையில் ஜொல் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே பர்சனல் லோன் வாங்காமல் இந்த ஜொல் லோன் போனீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மாதம் மாதம் நீங்கள் கட்டுற அந்த இஎம்ஐ, உதாரணத்துக்கு ஒரு 25,000 ரூபா 5 லட்சரூபா வாங்கி இஎம்ஐ கட்டுறீங்கன்னா, அதே இந்த கோல்டு லோனில் 5 லட்சரூபா வாங்கி 25,000 கட்டினீங்கன்னா வட்டி கணக்கு பண்ணிங்கன்னா வெறும் மாதத்துக்கு 3,500 ரூபா தான் வட்டி போகும். மீதி இருக்கிற காசு எல்லாமே அசலில் சேரும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக யோசிங்க, ஃபினான்ஷியலாக போய் லாக் ஆகாதீங்க. கோல்டு லோன் இருக்கிறதுலே சேஃபான லோன், ஆனால் அதை எங்கே போயிட்டு நம்ம வைக்கிறோம், எப்படி நம்ம லாக் ஆகிறோம், இதை பொறுத்து தான் இருக்குது நம்ம மீட்கிறதும் மீட்காததும். மறுபடியும் சொல்கிறேன், கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. நம்ம ஊரில் இந்தியன் பேங்க், ஐஓபி, எஸ்பிஐன்னு ஏகப்பட்ட நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்குது. அங்கே போங்க, விசாரிங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேளுங்க, எவ்வளோ கிராமுக்கு ரேட் தராங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் வச்சு கடனை வாங்குங்க. நான் சொன்ன எளிய முறையில் ரீபேமெண்ட் பண்ணி சீக்கிரமாக உங்களுடைய நகையை மீட்க வழியை பாருங்கள். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் பூவண்ணன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.